ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஓம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் டிசைன் பண்ணது ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பிளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து 4000 ரேஞ்ச் இருக்க ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ். இந்த பிளவுஸோட செக்டு பேட்டர்னை எப்படி மார்க் பண்ணுறது, அதே மாதிரி இதோட ஒர்க் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் வந்து ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது டேப்லெட் பீட் வந்து ஹேங்கிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு ஸ்லீவுக்கும் டேப்லெட் பீட் ஹேங்கிங்காக கொடுத்துட்டு அதே மாதிரி நாட் ரெண்டுத்தையும் வந்து நார்மல் நெடில் ஸ்டிச் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். நாட் வந்து அவங்க வந்து ரோப்பில் கேட்காம கிளாத்தில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி எனக்கு ரோப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கீங்க. இதோட செக்டு பேட்டர்ன் மார்க்கிங் அண்ட் தென் இதோட பிளவுஸ் கட்டிங் எல்லாமே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பிளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப அழகாகவே நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணது, கட்டிங் போட்டது எல்லாமே வந்து லுக் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேணாம். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டேப்லெட் பீட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேப்லெட் பீட் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாட் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் சைடு வந்து நான் வந்து பாட்டமில் வந்து எம்மிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்கும் தென் கீழே பாட்டமில் வந்து மடித்து தக்கிறதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மிஷினில் இங்கே ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ மிஷினில் வந்து பீடு அடிபடுது இங்கெல்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எம்மிங் வந்து பண்ணியிருக்கேன். இதுவுமே நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சில பிளவுஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக கல்யாண பிளவுஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் அதிகமாக போடணும் அப்படின்றதுக்காக நான் கீழே பாட்டம் மட்டும் எம்மிங் பண்ணிவிடுவேன். ரொம்பவே நீட்டாக இருக்கும் லுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பிளவுஸோட ரேஞ்ச் வந்து 4000. ஸோ இதோட ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுவோம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட்டிவ் ஒமேக்கர் ஆரி டிசைன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன், ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த பிளவுஸோட வீடியோ. ஸோ இந்த பிளவுஸோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி பிளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா 4000 சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் பண்ணலாம், ஒரு 5000 பண்ணுங்கள். இல்லை கஸ்டமர் வந்து கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா 4000 தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஓவர் வியூ பாருங்கள், நான் வந்து கிளிப்ஸ் எல்லாமே பின்னாடி ஆட் பண்ணுறேன். கூடயே பிளவுஸ் எப்படி ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றத வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறதாலும் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மெயின் விஷயம் என்னென்னா, செக்டு பேட்டர்ன் எப்பவுமே வந்து மார்க் பண்ணும் போதும் கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நமக்கு இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இங்கே அம்போல் அந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணுற பிளேஸில் நமக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணாதான் இங்கே வந்து அவங்க வந்து டெய்லர் பர்பஸ்க்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஸ்டேக் மட்டும் செக்டு பேட்டர்னில் பண்ணக்கூடாது. ஸோ செக்டு பேட்டர்னில் மெயினாக நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், அதாவது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது ஷோல்டர் எப்படியும் வந்து நமக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே அடிபடும். ஸோ அது அடிபடாமல் இருக்கணும், அந்த ஷேப் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணும் போதே போடணும். அதே மாதிரி கட்டிங் போடும்போதும் அந்த ஷேப் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் குடஞ்சி கொடுக்குறதா இருக்கட்டும், அது இல்லைன்னா ஷோல்டர் வந்து நமக்கு ஷேப் வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி செக்டு பேட்டர்ன் ஸ்லீவும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்க்கு வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்க்கு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணும் போதோ நமக்கு வந்து டெய்லர் பர்பஸ்க்காக ஸ்டிச் பண்ணுற இந்த கை அதாவது எல்போ ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு வந்து பீட்ஸ் எதுவுமே அடிபடாமல்
ரொம்ப நீட்டாக வரும். இந்த விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக்டு பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணி தரீங்க கஸ்டமருக்கு அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் டாட் பிடிக்கிறது அண்ட் தென் இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய் பாய்.